சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன பிறகு மாமனார் வந்து மரியாதை கொடுப்பாரு, நம்மளோட வயசுல பெரியதா இருந்தாலும் மரியாதை கொடுப்பாரு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பல உண்மை நான் எங்க மாமனார் வீட்டுக்கு போகும்போது குரியர் பையனை பாக்குற மாதிரி பார்ப்பேன், உள்ள போகும்போதெல்லாம் ஒரே கேள்வி கேட்பாரு, மாப்பிள ப்ரொமோஷன் வாங்கிட்டீங்களா? அவர் இன்னமும் மாசம் மாசம் வாங்கின மாதிரி நம்மளை வேலையில் வச்சுக்கிறத பெரிய விஷயம் ஆபீஸ் இல்லைம்மா நான் வாங்கினது வர உட்காந்து. அந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியார் வந்து மாப்பிள்ளை முன்னாலே வரமாட்டாங்க, வெறும் குரல் தான் வருமா, தூணுக்கு பின்னால் நின்று பேசுவாங்களாம், சமையல் ரூமில் பின்னால் நின்று பேசுவாங்களாம், அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி அம்மாமியார் வீட்டில் கிடையாது, அந்த அம்மா எதிர்க்க சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு சௌகரியமாக போவாங்க, உட்காந்து நம்மளை வேறு கேட்கும், மாப்பிள்ள இந்த ப்ளூ சட்டை உங்களுக்கு நல்லா இல்லைன்னு அன்றைக்கே சொன்னால் அதையே போட்டு வருவீங்கன்னு சொன்னால் உங்கள் பொண்ணு தான் எடுத்து ஊற்றுதுன்னு, அவளுக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காத அப்படின்னு மாறி போச்சுங்க உலகம், எல்லாமே பண்ண முடியாது சார். இப்போ பையனே இப்போ நான்லாம் எங்கள் அப்பா முன்னாடிலாம் நின்று பேச முடியாது, எனக்கு நல்லா நடக்கும் ஒரு இல்லை பேசினே நடப்பேன், நன்றிகிட்டே பேசுவேன், பயம் மரியாதை. இப்போ அது மாதிரி இல்லைங்க, நம்ம பையன் சோஃபாவில் பார்த்துன்னு இருந்தா கண்டிப்பா டிவி மறைக்கிட்டு இருந்தோம், ஆகவே எல்லாம் மாறிடும், மாறினதுன்னு நினை மாறிடுச்சின்னு ஒத்துக்கணும், நம்ம நம்மளையே மாற்றிக்கணும். முன்னெல்லாம் தரமான பொருள் தான் செஞ்சாங்க, தரமான பொருள் தான் விற்றாங்க, இப்போ அது இல்லை சார். நம்மளே கேட்குறோம் சார், கடையில் போய் வாங்கிட்டு சொல்கிறோம் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா கேட்குறோம், அவன் சொல்றான் டூப்ளிகேட் தான் ஆனால் ஒரிஜினல் நல்லாயிருக்கும் சார். டே எப்படா ஒரிஜினல் டூப்ளிகேட் நல்லாயிருக்கும் சொல்லி நிற்கிறோம், நம்மளும் வாங்குகிறோம், மாறி போச்சு. நல்லவன்ற அர்த்தத்தை மாற்றணுவங்க நம்ம தான் இல்லை, நல்லவன்றது எவ்வளோ நல்ல அர்த்தம், அது என்ன பொருள் மாற்ற. கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் சொல்கிறோம் அந்த ஏ ஒன்று இருக்கார்ல ஏ செக்ஷன் ரொம்ப நல்லவன், கை நீட்டி காசு வாங்கிட்டா வேலை முடிச்சுக்கிட்டு, அது இவன் சொல்கிறான் பக்கத்தில் இருக்கிறவன் இன்னும் நல்ல வேணாம் என்ன வேலை முடியலன்னா திருப்பி கொடுத்துருவான். ஆக நல்லவனுக்கு அர்த்தம் சார், பிரச்சனை என்பது வரும் லைஃப்பில் எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எல்லாம் பிரச்சனையாக நினைக்காம அதை எதிர்நோக்கி அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அந்த பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். சார் எனக்கு கல்யாணம் ஆன போது சார் ஆச்சு, ஆச்சா எங்கள் மாமனார் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லினாங்க, அப்பா ஒரு பாரத்தை இறங்கிட்டார், நான் திரும்பி பார்க்குறேன் இந்த 25 வருஷமா ஒன்றும் இல்லை பாரம் வச்சு எதை இச்சவாயம் வந்தால் தலையில் கட்டி போகிறான்னு வச்சு காமிச்சேன். என் ஒய்ஃப் வந்து நாலாவது பொண்ணு அவங்க வீட்டு மீதி மூணு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். அந்த மாப்பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல என் கோபுரத்து சகலைங்க, அவங்களாம் அப்படி பண்ணுங்க கல்யாணம் பண்ணோன்னு இங்கே வா பண்ணாங்க, நான் கொஞ்சம் பயந்தேன் இந்த காலேஜில் ராகி மாதிரி எதாவது பண்ணுவானுங்களான்னு, இல்லை நல்ல தம்பி வாழ்த்துக்கள் வா, நாங்கள் தான் உங்கள் கோபுரத்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, நான் இப்போவே சொல்லிடுறேன் பேசிக்காக நம்மளுக்கு நல்ல ஃபேமிலி, நம்ம மாமனார் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நாங்கள் வந்து சகலைகளே 4 பேரை வாட்ஸ்அப் குரூப் வச்சு, நாங்கள் மட்டும் சகலைகள் குரூப், யாராவது மாமியார் வீட்டுக்கு போனான்னா அடிப்போம், ஐ எம் கோயிங் டு ஆன்டி சால் வித் ஒய்ஃப் அப்படின்னு அவன் அடிப்பான், பி அலர்ட் டேக் கேர் மாவட்டம் பிகார் ஆஃப் மாமியார் போடுவான் அவன் சொன்னான், நம்ம மாமனார் ரொம்ப நல்லவர், ரொம்ப பொறுமை பாவம் நம்மளை மாதிரியே தான், ஆனால் மாமியார் இருக்காங்க பேர் ரொம்ப உஷாரம் பேச்சிலேயே அந்த அம்மா டபுள் மீனிங்காக பேசும், நம்மளை தாக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும், உஷாராக பேசுகிற லேடி. இப்போ எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டே நானும் எந்த எந்த பொண்ணும் ஹஸ்பண்டு போ அவங்க மாப்பிள்ளையும் போனாலும் சரி அந்த சமையல் ரூம்லேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வரும்போதே எந்த மாப்பிள்ளை போகிறானோ அவனை ஐஸ் வச்சு பேசும், நான் சொல்கிறேன் மாப்பிள்ள எனக்கு வாட்ச மாப்பிள்ளை நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும், யார் போனாலும் சொல்லும் உனக்கே சொல்லும் கொஞ்சம் அதுக்கிட்ட உஷாராக நான் சொன்னேன், நான் அப்போவே பட்டிமன்றம் பேசினேன், நான் சொன்னேன் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்சது
அதே மாதிரி சார் கல்யாணம் ஆகி 2 மாதம் கழிச்சு என் ஒய்ஃபு கூட்டின்னு போகிறேன். அதே தான் டேபிளில் உட்கார வச்சுட்டாங்க, உள்ளேருந்து அவங்க சாப்பாடு எடுத்துன்னு வரேன். அவங்க அந்த வசனம் சொல்கிற டைம் எது எனக்கு வாட்ச, நான் முந்தினேன், அத்தை நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு வாட்ச மாமியாரில் நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு முஞ்சு போச்சு. சிரிச்சுட்டாங்க, ரோச்சிங்க சிரிச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா சீனியருங்க எவனோ போட்டு கொடுத்துருக்குறான் அப்படிதான் லைஃப் எடுத்து போனேன். பிரச்சனையை பிரச்சனையாகவே பார்த்து நிற்க முடியாதுங்க, அப்படிதான் எடுத்து போனேன். வீட்டில் பிரச்சனை இருக்கும் சார். 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேங்க, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டு சாப்பிட்ட தட்டில் தான் சாப்பிடுவாங்க, எல்லையில் தான், அப்படிதானே? இப்போ அந்த கலாச்சாரமே போயிடுச்சுங்க. நாங்கள் அவ்வளோலாம் எதிர்பார்க்கலாம், எங்கள் நாங்கள் சாப்பிட்ட எல்லையில் சாப்பிடணும் அப்படிலாம் எதிர்பார்க்கலாம். நம்மளை சாப்பிடும் போது நிம்மதியாக சாப்பிட விட்டா போதும் சார். ரசம் ஊற்றும் போதேங்க, 2வது சாப்பாடு போட்டு ரசம் ஊற்றும் போதே தின்னுட்டு அப்படியே இறந்துக்காதீங்க, குப்பையை போட்டுட்டு தட்டை கழுவி வைங்க, காஞ்சி போயிடணும். அந்த ரசம் சாதம் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே போயிடும் சார். வீடுன்றது கலகலப்பாக இருக்காங்க. நான் எப்படின்னா ஒரு புக் எடுப்பேன், எடுத்து திருப்பேனா ஏதோ ஒன்று பாப்பா வச்சுருவேன், இன்னொரு புக் எடுப்பேன். என் ஒய்ஃப் என்ன பண்ணுவா, எந்த புக்கு எடுத்தாலும் சரி அதை வச்சுட்டு இன்னொரு புக்கு எடுக்கணும். அவளுக்கு லைப்ரரியா வீடு, நான் மொத்தமாக வைக்கிறேன்னா அது என்ன கெட்ட பழக்கம், இறச்சி வைக்கிறீங்க டேபிள் ஃபுல்லாக அப்படின்னு எடுத்த இடத்துல வைங்க, எடுத்த இடத்துல வைங்க சொல்ல ஒரே ஒரு நான் சொன்னேன், எடுத்த இடத்துல வைங்கன்னு நான் சொன்னேன். 20 வருஷத்துக்கு முன்னால் உன்னை மன்னாரப்பேட்டையிலேருந்து கூட்டு வந்தேன், வச்சுருவா திருப்பி ஏற்று மொயின்னு கம்முன்னுச்சு. ஒரு சார் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காதிங்க வாழ்க்கையில், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி. நான் வந்து 1 ஜனவரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபதம் ஏற்போம், 2 நாளில் விட்டுருவாங்க. அது சில பேர் 1 வாரம் வச்சிருக்கோம். நான் 1 ஜனவரி ஒரு சபதம் எடுப்பேன், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு எத்தனையோ விஷயம் அஃபீஷியலா அன்அஃபீஷியலா பர்சனலா எத்தனையோ விஷயத்துக்கு போய் சொல்றோம். சரி ஒன்று செய்யலாம், இனிமேல் வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதம் முதல் தேதி போய் பேசுவது இல்லை. என்ன ஆனாலும் சரி, பேசுறதே நித்திரா கூட பரவாயில்ல, போய் பேசக்கூடாது. ஒரு கான்ஃபிடண்டா 1ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி போய் பேசுவதில்லை. பூஜை ரூமில் விளக்கு ஏற்றிட்டு பொய் பேசுறது இல்லைன்னு வச்சுட்டு வெளியில் வந்தேன், டிஃபன் சாப்பிட்டு உட்கார்ந்தேன். என் ஒய்ஃபு பூரி சென்னான்னு புதுசாக ஒன்று பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் பொய் பேசவில்லைன்னு சொன்னேன்னா சொன்னால் 1ஆம் தேதியே சண்டை ஆரம்பிச்சிரு. சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. ஆமாங்க, அந்த மாதிரி கேவலமாக அது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. அது வேறு வழி கிடையாதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். வாழ்க்கையில் எல்லாமே இன்பமாக வரும், இன்பமாக வரும்லாம் வராது. அல்ல நான் புதுசில் ஒய்ஃபுகிட்ட கேட்டேன், நீ என்னவா வரணும்னு ஆசைப்பட்டேன்னு. சில பேர் உங்களுடைய ஏதாவது ஆசைப்பட்டு நடக்காமல் போயிடும் இல்லை. ஒய்ஃபு சொன்னால் இல்லைங்க, எனக்கு சின்ன வயசில் போலீஸில் சேரணும்னு ஆசை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. சரி, ஒரு கிரண் பேடி, ஒரு திலகவதி, அந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ்ஸாக வரணும்னு ஆசைப்பட்டா போல இருக்குது. எப்படி என்னவா வரணும்னு ஆசைப்பட்டேன் சொன்னாங்க, எனக்கு எப்படியாவது ஒரு எஸ்ஐ ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எஸ்ஐயா? ஆமாங்க, இந்த வரதட்சணை கேட்குறவங்க இடுப்பை ஒடிக்கணும்னா. எங்கள் அம்மா எனக்காக பைக் கட்டு வாங்கியிருக்காங்க சார். பிரச்சனை வரும், எல்லா இடத்துலையும் பிரச்சனை வராது. முதல்ல மனிதர்களுடைய சகஜமாக பழக்க தொடங்குங்கள், அப்பொழுது தான் உங்கள் உண்மையிலேயே வாழ்க்கை வளப்படும். நிறைய பேர் பேசவே மாட்டோம் சார், பக்கத்தில் இருக்கு மெட்ராஸில் அது அதிகம். தம் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாமலே 10 வருஷமும் இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். அதை அவனே சொல்கிறான். நான் சார் சாதாரணமாக யார்கிட்டையும் பேச மாட்டான் சார், என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் 10 வருஷமாக இருக்கான், இதுவரையும் அவன்கிட்ட பேசுறது இல்லைன்றான். நான் சிரித்து பார்த்துருக்கியா சார்ன்றான். இதெல்லாம் மனுஷன், வேறு வழியே கிடையாது. ஒன்றே ஒன்று நண்பர்களே, வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பு என்பது உங்களை தேடி வரும்பொழுது அதை பிடிக்கும். நான் ஒரு பெரிய பக்தி, நான் கடவுள் மேல பயங்கர நம்பிக்கை. ஊர்ல வெள்ளம் வருது, அப்போ ஜீப்ல எல்லாரையும் கூப்பிடுறாங்க மைக்ல, வெள்ளம் வரப்போகுது, ஆறு அணை உடைக்குது, வெள்ளம் வரப்போகுது, வா ஜீப்ல ஏறு, ஜீப்ல ஏறு. இவன் கடவுள் என்னை காப்பாற்று,
குஞ்சுது, வெள்ளம் வந்துடுச்சு, போட்டு ஒன்று வந்தது, ஏற கடவுள் பார்ப்பா வெள்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாடிக்கு போய் நின்னான். அப்பவும் வெள்ளம் வருது சார், ஹெலிகாப்டர் வந்தது, ஏனையை விட்டு ஏறுறாங்க, கடவுள் காப்பாற்றுவார், செத்து கடவுள்கிட்ட போய் கேட்டான், உன்னை நம்புறதுக்கு நான் நகராட்சி கார்பரேஷன் நம்பியிருக்கலாம், காப்பாத்திரியே கடவுளே. கடவுள் சொன்னாராம், அந்த லூசு ஜீப்பா வந்தது நான் தான், போட்டா வந்ததும் நான் தான், ஹெலிகாப்டரா வந்ததும் நான் தான், வாய்ப்பு எப்படி வரும் தெரியாது, நீ முதல்ல பயன்படுத்த தொடங்கு, நேராக எடுத்துட்டு வந்து யாரை கையில் கொடுத்துட்டு போக மாட்டேன். நிறைய பேர் தாங்கள் எதை செய்ய வேண்டும் என்றுமோ அதையே மட்டும் செய்த சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள தெரிய வேண்டும், அதுதான் பெரிய விஷயம். கொரோனா இல்லாத டைம்ல நம்ம எப்படி வேலை செய்யணும், சரி கொரோனா டைம்ல இன்னும் அதிகமாக வேலை செய்யணும், ஏன் நாம் இறந்ததை மீட்டெடுக்கணும் சார். எப்பவுமே நீங்க இன்வால்மெண்ட் யாருக்கு அதிகமா இருக்கோ ஒரு ஆபீஸ்ல அவங்க தான் இம்பார்ட்டன்ட் ஆளா நினைக்க தொடங்குவாங்க. நிறைய பேருக்கு அது தெரியல, வந்த மூணு இருக்கு. இன்வால்மெண்ட் ஜாஸ்தி ஆனாச்சா யூ வில் பிகம் அ இம்பார்ட்டன்ட் மேன் இன் தி ஆர்கனைசேஷன். அந்த இன்வால்மெண்ட் வரணும், சூழ்நிலை கேட்க நம்மளை மாத்தணும். ஒரு சிங்கம், ஒரு கரடி, ஒரு நரி, மூணு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வாக்கிங் போச்சு. அப்போ கரடி சொல்லிட்டான், சிங்கத்துக்கு ரொம்ப பசிக்குது தலைவா, அப்போ எதற்கு ஒரு புலி போச்சு, சிங்கம் வெயிட் அப்படின்னு நேராக போயிட்டு புளி அடிச்சுட்டு தூக்கி போச்சு. கரடி கிட்ட சொல்லிச்சு, என்னங்க சாப்பிட ரெடி ஆயிடுச்சு, இந்த புளிய உனக்கு எனக்கு நரி மூணு பேருக்கும் சமமாக பங்கெடு அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கரடி என்ன பண்ணிச்சு, சிங்கம் சொல்லிச்சேன்னு சொல்லி அந்த புலி உடம்ப சரியா மூணு பகுதியா பிரிச்சு பிரிச்சு சிங்கத்துக்கு சொல்லிச்சு, மூணா பிரிச்சுட்டேன் உங்களுக்கு எது வேணுமா. சிங்கத்துக்கு பயங்கர கோபம், என்னன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னோம், போய் அடிச்சு எடுத்துன்னு வந்தது நம்ம உருவத்துல பெருசு, நம்ம இது சின்னது, நரிக்கு ஒண்ணுமே குட்டி, மூணு பேருக்கு சமமா அப்படின்னு சொல்லி கோவம் வந்து கரடி போட்டாச்சு, கரடி செத்து போச்சு. இப்போ நரி கிட்ட சொல்லிச்சு, மூணுத்தையும் இந்த கரடி ரெண்டுத்தையும் நம்ம ரெண்டு பேருக்கு தனியாக ஷேர் போடு. நரி என்ன பண்ணிச்சா, மொத்தம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வாங்கிட்டு சின்ன துண்டு ஒன்று தனியாக வச்சுட்டு, ராஜா நீங்கள் அங்கே பெருசு எடுத்துக்கோங்க, இந்த சிறுசு எனக்கு சிங்கத்துக்கு சந்தோஷமாயிடுச்சு, வெரி குட். இப்படி கரெக்டாக ஷேர் போன கரெக்டாக பங்கு பிரிக்கிறது யார்கிட்ட கற்றுக்கிட்ட, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கரடிக்கிட்ட. சூழ்நிலைக்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்ள சார், மனிதர்களை படிக்க தொடங்கும். மனிதர்களை படித்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள், மனிதர்களை படிக்கிறது தான் கஷ்டம். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மனிதர்கள்ன்றவங்க பீட்சா மாதிரி, நீங்கள் பீட்சா ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸில் வரும், உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா ரவுண்டாக இருக்கும், பீஸா எடுத்துனீங்கன்னா ட்ரையாங்கிளாக வரும். மனுஷனும் அப்படி தான், பார்க்க ஒரு மாதிரி இருப்பான், பழக ஒரு மாதிரி இருப்பான், உண்மையிலேயே அவன் வேறு மாதிரி இருப்பான். மனிதர்களை புரிந்து கொள்ள தொடங்கினால் நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று கூறி இந்த நிர்வாகம், மிக தலைச்சிறந்த நிர்வாகம், எனக்கு தெரிஞ்சு மாணவர்களுடைய நலனுக்காகவும் தொழிலாளர்களுடைய நலனுக்காகவும் பாடுபடுகின்ற இந்த நிர்வாகத்தை ஸ்தாபித்த ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் என்னை அழைத்து பேச வைத்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.